Welcome back to Sappadu Ready YouTube channel. நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நீங்க டீக்கு வெச்சு பாருங்க, நல்லா சூப்பர் டேஸ்டா இருக்கும். இதுக்கு பேரு மசாலா டைமண்ட் கட்ஸ், துக்குடான்னு சொல்லுவாங்க. இது நம்ம வந்து ஈஸியா ஒரு 5 minutes போல நம்ம preparation time தான் ஆகும். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தோம்னா மைதா, ரவை, மிளகு, சீரகம், பூண்டு, பெருங்காயத்தூள், உப்பு, கருவேப்பிலை, பட்டர் கொஞ்சம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிளகு, சீரகம், பூண்டு இதை சேர்த்து ஒரு ஜார்ல நல்லா கொரகொரன்னு அரைச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல மைதா வந்து நம்ம ஒரு கப் எடுத்துக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை ரவை வந்து ஒரு 1/4 கப் போல நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கருவேப்பிலை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்கு தான் நம்ம ஆட் பண்றோம். மிளகாய்த்தூள் வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மிளகு, சீரகம், பூண்டு அரைச்ச விழுதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி கலந்து நல்லா மாவு வந்து கலக்கி விட்டுக்கோங்க. கடைசியா வந்து நம்ம தண்ணி வந்து உங்க பதத்துக்கு பார்த்து பிணைஞ்சு பிணைஞ்சு சேர்த்திக்கங்க. ஒரே அடியா சேர்த்தினீங்கன்னா குள குளன் ஆயிரும். இது கூட பட்டர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல நல்லா ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு இந்த மாவை வந்து சின்ன சின்ன பால் மாதிரி பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எண்ணெயில் பொறிக்க போகிறோம். கொஞ்சம் லைட்டாக மாவு பிசிறி நல்லா தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த டைமண்ட் ஷேப் இருக்கிறத வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்மளுடைய மசாலா டைமண்ட் கட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.